ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹாலிவுட் தமிழ் வேரியன் சேனல். என்னோடய பேர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, தரமான ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி 2007 ரிலீஸ் ஆன டிரான்ஸ்ஃபார்மர் பார்ட் 1 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மற்றது நான் வீடியோவில் சொல்கிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்ட் 1 2007 ரிலீஸ் ஆகியிருக்கு கைஸ். அதுக்கப்புறம் ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன். இதோட மூவியோட ரன்னிங் டைம் 2 hour 24 minutes சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன். இந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகத்தில் வந்து மிகப்பெரிய ரோபோட்ஸுக்கோ சண்டை நடக்காது. என்ன ரோபோ பார்த்தீங்கன்னா, ஆட்டோபாட்ஸ் நல்ல ரோபோட்டு, டிசெப்டிகான் வந்து கெட்டவங்க. அவங்கக்கிட்ட ஒரு கியூப் ஒன்று இருக்குது, அதுக்காக அந்த கியூப் இருந்தால் மட்டும்தான் மற்ற ரோபோட்ஸ்லாம் உருவாக்க முடியும். அதனால் வந்து இந்த போரில் வந்து அந்த கியூப் வந்து தொலைஞ்சி போகுது. அந்த தொலைஞ்சி போன ரோபோட்ஸ் கியூப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமியில் வந்து விழுது. அந்த பூமியில் வந்து விழுந்த தகவலை பார்த்தீங்கன்னா, அந்த கெட்டவனுக்கு டிசெப்டிகானுக்கு வந்து தெரிய வருது. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கிறாரு. காலேஜ் படிக்கும்போது ஒரு கார் வாங்க ஆசையாக இருக்குது. அவங்க அப்பா வந்து வாங்கி கொடுப்பாரு. கார் ஷெட்டுக்கு போகும்போது அங்கே பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கார் ஒன்று இருக்கும், எல்லோ கலர். அது பேர் பார்த்தீங்கன்னா பம்பிள் பீ. ஸோ நல்ல கேரக்டர் அந்த கார். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, இது நார்மலாக கார் மாதிரி தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கார் வந்து உருமாறி வந்து ஆட்டோ பாட்ஸ் நல்லவங்களை கூப்பிடும். ஸோ இந்த பூமியில் தான் அந்த கியூப் இருக்குது நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி சிக்னல் கொடுத்து நல்லவங்க ரோபோட்ஸ்லாம் வரும். கார்லாம் பயங்கரமாக உருமாறும். ஸோ தெரிக்க விட்டாங்க கிராஃபிக்ஸில் 2007 அப்பயே. அதுக்கப்புறம் கெட்டவங்க டிசப்டிகான் வந்து வருவானுங்க, பயங்கரமாக சண்டை நடக்கும். நல்லவங்க ரோபோட்ஸ் வந்து மக்களுக்கு பாதுகாக்கும், கெட்டவங்க வந்து மக்களில் அடிப்பாங்க. ஸோ அந்த கியூப் வந்து எதுக்குன்னா, பூமியில் இருக்கிற எலக்ட்ரிக் இந்த இரும்பு எல்லாமே அந்த கியூப்பை நீங்கள் செலுத்தும் போது அது வந்து ரோபோட்ஸாக மாறும். ஒரு ஃபோனை நீங்கள் குத்திங்கன்னா ரோபோட்டாக மாறும், ஒரு காரை குத்திங்கன்னா ரோபோட்டாக மாறும். அதனால் வந்து பூமியில் இருக்கிற எல்லா எலக்ட்ரிக் இரும்பு எல்லாமே இருக்குது பார்த்திங்கன்னா, மொத்தமாகவே நம்ம ரோபோட்ஸாக ஒரு படையை உருவாக்கலாம்னு சொல்லி டிசப்டிகான் முடிவு பண்ணுறான். ஸோ அது தடுக்கிறதுக்கு நம்ம ஆட்டோபாட்ஸு ஆக்டிமஸ் ப்ரைம் இருப்பார், அவர் வந்து தடுக்கிறாரு. ஸோ இது வந்து பார்ட் 2 வந்து தெளிவாக காட்டுவாங்க. பார்ட் 3 இன்னும் போயிட்டே இருக்கும் கண்டினியூவாக. இது ஒரு யூனிவர்ஸே இருக்குது, இது நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, அதெல்லாம் நானும் ஒருத்தேன். ஸோ இது பார்ட் 1 தான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். மற்றலாம் நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா. தரமான மூவி. இந்த கியூப் வந்து அந்த கெட்டவங்கிட்ட போச்சுன்னா அந்த பூமியை அழிஞ்சிரும். ஸோ இவங்க வந்து காப்பாற்றினாங்க இல்லையா அந்த கதையை. ஸோ தரமான மூவி, கண்டிப்பாக எத்தனை வடி வேணால் பார்க்கலாம் சரிங்களா. இது பார்ட் 2 வந்து அப்புறமா நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த மூவியஸ் பார்த்துருங்க. டிரான்ஸ்ஃபார்மர் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, டெக்னாலஜி அந்தளவுக்கு சவுண்டு கூட தெரிவிக்க விட்டாங்க, கிராஃபிக்ஸ்லாம் அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ வேறு லெவல் கைஸ், செம்ம மூவி மிஸ் பண்ணக்கூடாது. நான் டெலிகிராமில் லிங்க் இருக்குது சரிங்களா, உங்களுக்கு வேணும்னா ஜாயின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்பேன் நானும் முடிஞ்சு. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் லைக் பண்ணி விடுங்க கைஸ் சரிங்களா. ஸோ ஓகே கைஸ், பை பை.